முடியுமாடா? ஐஸ் நோங்க இப்போ ஈனி கண்ணு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ரேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பிளாக் டிஷர்ட் தான். ஓகேங்களா, அந்த ஒரு பிளாக் டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூடி சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகும் போது இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வர போகிற அப்டேட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அப்டேட்ஸ் நிறையவே இருக்கும், ஒரு 8 நிமிஷம் வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் எனக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்துட்டு ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ல வந்து போட்டு போயிருங்க, எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். என்ன அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது. ஓகேங்களா, அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்பக்கர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு MP5 அரோரா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃபெக்டையும் பொறுத்தளவுலையும் கன் ஸ்கின்னை பொறுத்தளவுலையும் ரொம்ப சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு MP5 கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா MP5X இருக்குது பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட்டோட அடிக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா ரேட் அஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் பண்ணாங்க. நீங்கள் ரேங்க் மேட்ச்சிலோ இல்லை எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா MP5X எடுத்துகிட்டு இந்த ஒரு கன் ஸ்கின்னை மட்டும் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசல் வந்து பார்த்திங்கன்னா டபுள் வெக்டர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி வந்ததோ அந்த மாதிரி ரேட் அஃபேர் வந்துங்கன்னா இருக்கும், ட்ரிப்புள் ரேட் அஃபேர் வந்துங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான கன்று தான், அதனால் எடுக்க முடிஞ்சால் எடுங்க. ஓகேங்களா, நாளைக்கு மேபி ஃபேடட் வீலில் வரலாம், எதில் அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். ஆனால் ஃபேடட் வீல் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க, ஆனால் நிறைய சதவீதம் டோக்கன் டவரில் வந்திருக்கு, நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபேடட் வீல் தான் நினைக்கேன், பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ ஃப்ரீ ஃபயரில் ஓல்டஸ்ட்டாக ரேராக இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, எலிட் பாஸை தவிர அந்த பிளாக் டிஷர்ட் மட்டும் தான் இருக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வின்டர் விஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு டேட் மட்டும் தான் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வின்டர் விஷ்ங்கிறது கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டிஷர்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது, அண்ட் கூட வந்து பார்த்திங்கன்னா வின்டர்லேண்ட் எமோனேட்டட் சவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது, அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது, அந்த நிறைய ரிவார்ட்ஸ்ன்னு சொன்னால் பார்த்திங்களா அதை நான் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரேர் எல்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டு இந்த பிளாக் டிஷர்ட் ஒன்று தான் இருக்குது, இதையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இனி ரேருன்னு சொல்கிறதுக்கு எலைட் பாஸ் பண்டல் மட்டும் தான் இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிட்டர்ன் வர போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மான லீக்கர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க சொன்னது எல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கிறதுனால இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வரும். கூட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ண போகிற பண்டில்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் காமிக்கேன். ஆனால் மேபி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓல்டாக உள்ள விண்டர்லேண்டு சம்மந்தப்பட்ட எல்லா பண்டில்ஸும் கன் ஸ்கின்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு ஹை சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை யாரும் பார்த்திங்கன்னா தவற விட்டுறாதீங்க, ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கடைசியில் காமிக்கும். ஓகேங்களா, நம்ம இன்னொரு அப்டேட் பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேச வேண்டியது இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாப் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்போது, அதாவது ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பேண்டு கூட பேண்டுன்னு தான் நினைக்கிறேன், அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க. இது மூலமாக நம்மளுக்கு என்ன பிறகு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, 4 மேல் பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, 4 பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆனால் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, 4 கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கனா ஃப்ரீயாக கிடைக்காது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொலாபில் வரதுனால ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்காது. கொலாபரேஷன் பண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையும் இருந்ததுனால் அது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டில் எதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஓகேங்களா, 4 பண்டில்ஸுமே பார்த்திங்கன்னா குறை சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்பவும் சூப்பராக தான் இருக்குது. அண்ட் அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாட்டு வந்து ஸோ கோப்ரா MP40 ரிட்டர்ன், இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபார்மான நியூஸ் கிடச்சிருக்கு, அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பேசலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த விண்டர் விஷ் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக நம்மளுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூவாக வந்திருக்க பண்டில்ஸ் ஸ்கேட் போர்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு பண்டில் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு விண்டரில் தான் பார்த்திங்கன்னா வரப்போகுது, அதனால்
இந்த பண்டில் புது பண்டில்ஸை வச்சு வந்து பார்த்திங்கன்னா விஷயம் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியும் இல்லைன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வீல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்துடுவாங்க ஓகேங்களா. ஸோ வின்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை, கிறிஸ்மஸ் டயத்தில் தானே வின்டர் இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போனதுக்கப்புறம் வின்டர் லேண்டை பற்றின எல்லா அப்டேட்ஸுமே பார்த்திங்கன்னா கொண்டு வருவாங்க. எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதனால் நம்மளுக்கு இதுக்கு தனியாக கேலண்டர் விட்டு நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ மணியஸ்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோதான கொடுத்துருக்காங்க வின்டர்லேண்டுக்கு, மேபி நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டராக கொடுத்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு கன் ஸ்கின் பராங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா காமிச்சேன், அதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அந்த ஃபிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வின்டர்லேண்டை பொறுத்தவரை ரெட் கலரு ப்ளூ கலருன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சிருக்காங்க. ஸோ ரெட் கலர்ஸில் நிறைய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் இருக்கும், ப்ளூ கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. ரெட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூவும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இருக்கும். இப்போ ப்ளூவால் கூட பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டும் ஒயிட்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவத்தார் வந்து பார்த்துக்கோங்க, அவத்தார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சாரி பேனர் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் தானே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் ஓகேங்களா, ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா இது தனியாக ரெண்டு குரூப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருக்காங்க, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லூட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரெட் கலரில் ஒரு சாண்டா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டா மாதிரி வந்திங்கன்னா ஒரு லூட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அடுத்து பேக் பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் பேக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா இருக்குது லெஜெண்டரி மாதிரி தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா லெவல் 3 அண்ட் லெவல் 2 அண்ட் லெவல் 1 காமிக்கல, ஆமாம் லெவல் 2 வந்து பார்த்திங்கன்னா இது லெவல் 1 லெவல் 1 இப்படி இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரெட் கலரில் ஒரு பேக் பேக், எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பண்டில்ஸாக இருக்கட்டும் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒன்று இருந்தால் ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது, ப்ளூ கலரில் ஒன்று இருந்தால் ரெட் கலரில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஸ்கேட் போர்டை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்கும், ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொஞ்சம் ஸ்கேட் போர்டு கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. அடுத்து ப்ளூ கலரில் ஒரு பைக் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, அண்ட் ப்ளூ கலரில் ரெண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன், இது ப்ளூவும் ரெட்டு கலந்த மாதிரி இருக்குது ப்ளூ கலரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்கின்னு ஒரு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி ஒரு நார்மல் ஸ்கின்னு ரெண்டு ஸ்கின்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆமாம் ரெண்டு ஸ்கின் இருக்குது, இல்லை மூணு ஸ்கின் இருக்குது. ஸோ இது நார்மலாக இருக்குமா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கைவிங் ஓகேங்களா, ஸ்கைவிங் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு அனிமேஷனே இருக்குது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த எமோட் வீடியோவில் பார்த்துருப்போம்ல அந்த தனி அனிமேஷன், இது வந்து பார்த்திங்கன்னா இது என்னதுன்னு தெரில, மேபி கெர்னடாக இருக்கும். ஸோ அதோட அவ்வளோதான், இதோட வந்திங்கன்னா அந்த வின்டர்லேண்டில் வரப்போகிற ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்டேன். இதேமாதிரி இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் ஸ்டே டியூன்டாக இருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணலாம் ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோப்ரா எம்பி பாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசியே ஆகணும், அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பேசிடலாம் ஓகேங்களா. ஸோ பை கைஸ், லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான், நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.